இதனால் அவருடைய சந்திப்பை குறித்து பேசணும். அவருடைய சந்திப்பு பழைய ஏற்பாட்டில் வேற சந்திப்பு, புதிய ஏற்பாட்டில் வேற சந்திப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டிலையும் ஒரே தேவன் தான், புதிய ஏற்பாட்டிலையும் ஒரே தேவன் தான். பழைய ஏற்பாட்டில் வேற உடன்படிக்கை நிமித்தம் பழைய ஏற்பாட்டில் அந்த மனிதர்களோடு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக மாற்றிருந்ததை தவிர, யெகோவா தேவன், எல் ஷடாய் தேவன், எல் எலியோன் தேவன், ஒரு நாளும் யெகோவா இறை அவர் மாறுவதே இல்லை. பழையவும் ஒன்று தான், புதுசும் ஒன்று தான். இந்த புதிய உடன்படிக்கையில் நம்ம இருக்கிறனால அநேக வார்த்தைகள் அதுக்கு அர்த்தம் நமக்கு அநேக விஷயங்களை நம்ம மாறி மாறி நம்மளை போதிச்சிருக்கிறனால அவருடைய விசிட்டேஷன் அப்படின்னு கேட்டால் டிவைன் விசிட்டேஷன், அவருடைய சந்திப்பு அப்படின்னு அநேகருக்கு புரியவே இல்லை. மாறனாதா அப்படின்னாலே இயேசு சீக்கிரம் வருகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சபைக்கு இருக்குது, நம்மளும் எதிர்பார்க்குறோம். சிருஷ்டியை மகிமையின் சரீரத்தை கொடுக்கும்படி ஒரு நாள் அவருடைய மகிமை பொருந்தினவராய் வருவார் அப்படின்னு நம்மளோடு வந்து வாசம், ஃபிசிக்கலாக நம்மளோடு வந்து வாசம் செய்கிறத எல்லா தீர்க்கதரிசிகளும் எதிர்பார்க்குறாங்க, எல்லா சபையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதத்தில் குறிப்பிட்ட இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேனுக்கும் மாறனாதாக்கும் நம்ம எதிர்பார்க்குற எதிர்பார்ப்புக்கும் வேதம் சொல்லித்தருகிற எதிர்பார்ப்புக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து உங்களை சந்திப்பேன்னு அர்த்தம். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன்னா ஐ வில் விசிட் யூ அப்படின்னா, உங்களை நான் சந்திக்கிற காலம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த சந்திப்பு எப்படி வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், தேவன் எங்கெல்லாம் ஜனத்தை சந்தித்தாரோ அங்கே பெரும்பான்மையாக ஒரு மூணு காரியம் நடக்கு, நிறைய நடந்துச்சு, ஆனால் ஒரு மூணு காரியம் பிரதானமாய் நடந்ததை மாத்திரம் நான் உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். உங்கள் மனதிலே அதை நான் ஏற்ற விரும்புகிறேன். இந்த சந்திப்பு நடக்கும் போது பிரதானமாய் மூணு காரியம் நடக்குது. என்னென்னா, விடுதலை உண்டாகுது, முன்னேற்றம் உண்டாகுது, ஆசீர்வாதம் உண்டாகுது. என்னெல்லாம் சொல்லுங்கள், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். விடுதலை, முன்னேற்றம், ஆசீர்வாதம். எங்கெல்லாம் நான் அவர்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொன்னாரோ, பழைய உடன்படிக்கையில் அவருடைய சந்திப்பில் நியாய தீர்ப்பும் இருந்துச்சு, ஜட்ஜ்மெண்ட் இருந்தது. எங்கெல்லாம் நான் இறங்கி வந்து எகிப்தை சந்திப்பேன், ஐ வில் விசிட் த எஜிப்ட். எகிப்தில் அந்த ராத்திரியிலே எல்லாம் பஸ்கா பண்டிகையை ஆசரித்து கொண்டிருக்கும் போது நான் வந்து எகிப்தை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது எகிப்து தேசத்திற்கு ஜட்ஜ்மெண்ட்டை, நியாய தீர்ப்பை கொடுக்குது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கறது. அவருடைய சந்திப்பில் ரெண்டு விதம், எதிரிகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகுது, தம்முடைய ஜனத்திற்கு விடுதலை உண்டாகுது. ஹல்லேலூயா. அவருடைய விசிட்டேஷன் எப்பெல்லாம் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிறாரோ அப்பெல்லாம் என்ன நோக்கத்தோடு அவர்களை சந்திக்கிறார்னா, அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாக்குகிறார், அங்கே ஒரு பெரிய முன்னேற்றத்தை உண்டாக்குகிறார், அங்கே ஆசீர்வாதத்தை இன்னும் அவருடைய வாழ்க்கையில பெருக்குகிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவர் சந்திக்கும் போது என்னெல்லாம் நடக்குது? ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது, ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டாகுது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகுது. இந்த நாளிலே நான் சிக்கி கொண்டிருக்கிற சிக்கல்ல இருந்து என்னை விடுதலையாக்க விரும்புகிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், எதெல்லாம் நான் சிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நான் விரும்பியும் நான் என்னால் மீற முடியலை, இதெல்லாம் நான் எதிர்பார்த்தும் நான் விசுவாசித்தும் இதுலேருந்து இன்னும் என்னால் நான் தாண்ட முடியலை அப்படின்னு இருக்கிற பேர் தான் சிக்கல்கள். இந்த சிக்கல்லிருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை சந்திக்கிறார். இந்த சந்திக்கிற நேரத்தை அப்படி ஆவியில் உற்சாகமாக இருந்தால் தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஓ, உங்களை சந்திக்கிற நேரத்தை அப்படியே ஆவியில் நிரம்பி முடிஞ்சால் நீங்கள் அந்நிய பாஷையை பேசுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையை வரம் பெற்றவர்கள்லாம் ஆவியில் அந்நிய பாஷையை பேசுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு பெரிய சந்திப்பு உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். இதனால் ஒரு உங்கள் பிரசன்னத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு பெரிய டிவைன் விசிட்டேஷன், இந்த நாளிலே ஒரு பெரிய என்கவுண்டர் உண்டாகட்டும், இந்த நாளில் ஒரு பெரிய என்கவுண்டர் உண்டாகட்டும், ஒரு ஹோப் இந்த இடத்துல உண்டாகட்டும். நம்பிக்கையின் தேவன் நீர் ஆண்டவரே, நீ நம்பிக்கையின் தேவன். நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் நீ நம்புகை, நீ நம்பத்தக்கவர், நீ நம்பிக்கை உண்மை உள்ளவர், நீ நம்பத்தக்கவர், நீ நம்பத்தக்கவர், 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 நீ நம்பத்தக்கவர். என் சிக்கல்கள் எல்லாவற்றையும் தேவன் என்னை சந்தித்து இந்த நாளிலே இதுவரை இல்லாத முன்னேற்றத்தை என் வாழ்க்கையில் கொடுக்க வல்லவரை அப்படியே கரங்களை உயர்த்தி
என் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தேவ ஆவியானவர் கொடுக்கிறார். இதுவரை இல்லாத மாதிரி நான் ஃபார்வர்ட் போறேன், நான் அட்வான்ஸா நடக்கிறேன். பெரிய ஒரு முன்னேற்றம் பாக்கி இருக்கு. என் வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றம் நடக்கல, என் வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றம் இன்னும் முன்னேறலன்னு நம்புறவங்க இந்த காலை வேளையில அதற்கு முற்றுப்புள்ளியை வைத்து இதுவரை இல்லாத அட்வான்ஸ், இதுவரை இல்லாத முன்னேற்றத்தை, இதுவரை இல்லாத ஒரு முன்னேற்றம், இதுவரை இல்லாத முன்னேற்றம், எல்லா தயங்குகிற நிலையும் மாறட்டும். தயங்கி தயங்கி நிற்கிற வாழ்க்கை, ஒரே இடத்துல தங்கி இருக்கிற இடம் மாறட்டும். பல வருடமாக இருக்கிற எல்லா நிலைகள் மாறுவதாக, பல வருடங்களாக தங்கி இருக்கிற நிலைமை இந்த நாளில மாறட்டும் என்று சொல்லுகிறேன். ஒரே நிலையிலே தங்கி இருக்கிறோம். இந்த வட்டத்தை விட்டு எங்களால மீள முடியல, இந்த சக்கரத்தை விட்டு, இந்த சைக்கிளை விட்டு எங்களால மீள முடியலன்னு விசுவாசிக்கிறீங்க, அது ஒரு பொய், அது ஒரு சத்தியம் அல்ல. இந்த நாளிலே சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குவதாக, இந்த நாளிலே அவருடைய வார்த்தை உங்களை விடுதலை ஆக்குவதாக, அவருடைய ஜீவன் உங்களை விடுதலை ஆக்குவதாக, இதுவரை தடைப்பட்ட எல்லா தடைகளும் எல்லா முன்னேற்றமும் இந்த நாளில் உண்டாகட்டும். முன்னேறுவது ஒரு முன்னேற்றம், ஒரு அட்வான்ஸ்மெண்ட், ஒரு ஆவித முன்னேற்றம். ஒரே இடத்துல ஸ்டாக்னண்டா இருக்கிற அந்த சிச்சுவேஷன் எல்லாம் பரிசுத்தாவினர் மாற்ற விரும்புகிறார். இது ஆவியில பார்த்தாதான் இது ஞானமா தெரியும், மாம்சத்துல பார்த்தா இது முட்டாள்தனமா. நான் பேசுறது முட்டாள்தனமா இருக்கும், நான் பேசுறது அறிவு இல்லாம இருக்கும். ஆனா ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிகிறான். என் வாழ்க்கையில முன்னேற கூடாத இடத்துலேருந்து தேவன் இந்த காலை வேளையில் என்னை சந்திக்க விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் எப்பெல்லாம் அவருடைய சந்திப்பு நடந்ததோ அங்கெல்லாம் விடுதலையும் முன்னேற்றமும் ஆசீர்வாதமும் உண்டாச்சு. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த மாதத்திலிருந்து இதே சந்திப்பு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நடப்பதாக. ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த வார்த்தை சந்திப்புங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த சந்திப்பு ஃபஸ்ட்டு ஆபிரஹாம்கிட்ட சொல்கிறார். ஃபஸ்ட்டு நான் வசனத்தை விளக்குகிறேன், அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான்னு நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு ஆதியாகமம் 18வது அதிகாரம் எடுத்து பாருங்கள். 18வது அதிகாரத்தில் இங்கே பாருங்கள், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இங்கேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். 10வது வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 18:10. ஃபஸ்ட்டு சந்திப்பு ரொம்ப ட்ராமாட்டிக் விசிட்டேஷன் இங்கே தான் நடக்குது. 10, எல்லாம் சேர்ந்து உற்சாகமாக வாசிக்கலாமா? அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். எல்லாம் சொல்லுங்க, ஒரு உற்பவ காலத்திட்டத்தில். இந்த பால்வாடி பார்த்துருக்கீங்களா? பால்வாடி, அதில் என்ன சவுண்டு வரும் அந்த சவுண்டு எல்லாம் கொடுங்க பார்க்கலாம். ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். பக்கத்துல ஒரு சூப்பர் ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, நிச்சயமா காலத்துல நிச்சயமா திரும்ப வருவேன். இது ஆபிரகாம்ட்ட வந்து சொல்றாரு. இது ஆபிரகாம்ட்ட வந்து சொல்லும் போது நான் திரும்ப வருவேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் காண்பிக்கிறேன், விசிட், ஐ வில் விசிட் யூ அகைன் அப்படிங்கிறாரு. இதை சொல்லும் போது ஆபிரகாமுக்கு அன்னைக்கு நம்பிக்கை இருந்ததா விசுவாசம் இருந்தா தெரியல, ஆபிரகாம் நம்பின மாதிரி தெரியல, சாராள் நம்புற மாதிரி தெரியல. ஆனா வசனம் சொல்லுது ஆபிரகாம் நம்பிக்கையோட அதை என்ன பண்ணானா, ஏற்றுக்கொண்டானா. இதை சாராள் நம்ப முடியல. இந்த நாள்ல நீங்க நம்பலனாலும் பரவாயில்ல, அவருடைய விசிட் உண்டாகும் உங்க வாழ்க்கையில. உங்க நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதுங்க, உங்க விசுவாசத்துக்கு அவர் விசிட் அப்பாற்பட்டது. நீங்க விசுவாச லெவல்ல இருக்கிறோம் இல்லை இதெல்லாம் மேட்டரே கிடையாது. அவர் உங்களை சந்திப்பேன்னு சொன்னா அவர் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். ஹல்லேலூயா, சந்திக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சந்திக்கிறார். ஒரு மூணு பேர்த்த பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா சந்திக்கிறார் உங்களை, நிச்சயமா உங்களை சந்திக்கிறார், நிச்சயமா உங்க வாழ்க்கையை சந்திக்கிறார். இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? இதுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு உற்பத்தி திட்ட காலத்துல நிச்சயமா உன்னை நான் என்ன பண்ணுவேன், உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன்னு என்ன அர்த்தம்? நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு சர்ச்ல இருந்து நான் கிளம்பி போறேன், நிச்சயமா அடுத்த வாரம் காலையில வருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க வருவீங்கன்னு அர்த்தம், அப்படிதானே? வருவீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் தான் நினைக்கிறீங்க வருவேன்னா? அவர் நிச்சயமா, மாரிசனை சொல்றாரு, ஆனந்தி அக்கா சொல்ற, நிச்சயமா நான் லேட்டா வர மாட்டேன், அடுத்த வாரம் நான் என்ன பண்ணுவேன், சீக்கிரமா வருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கர வாய்ப்புல எல்லாம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமா 9:30 டைமுக்கு நான் வருவேன் அர்த்தம். ஆனா வராம போறது அது அடுத்த வருஷம். இது மனுஷன். இப்ப
ஆபிரகாம் வந்து சொல்றாரு, நான் ஒரு உருப்பத்திட்ட காலத்துல நான் நிச்சயமா உங்களை விசிட் பண்ணுவேன், நான் வருவேன். உடனே அந்த கால, அந்த காலம் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆதியாகமம் 21 வாசிங்க. இப்ப 21:1-2-3 சூப்பர் சவுண்ட், சூப்பர் எனர்ஜியில வாசிங்க பார்க்கலாம். சூப்பர் எனர்ஜியில கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி, இங்க பாருங்க என்ன சொன்னாரு ஆபிரகாம், என்ன சொன்னாரு, ஒரு உற்பத்தி திட்ட காலத்துல நிச்சயமாய் நான் வருவேன். இப்ப வசனம் சொல்லுது, தாம் சொல்லி இருந்தபடியே சாரன் பேரே கடாட்சமானார். இங்க வசனம் வேற மாதிரி எழுதியிருக்காங்க, ஆனா அவர் சொன்னது என்னது, நம்ம என்ன நினைச்சிருக்கோம், ஈசாக்கு பிறக்கணும்னா தேவன் சொன்னவர் வந்து ஒரு பேம்பர்ஸ், ஜான்சன் அண்ட் ஜான்சன் அந்த பேபி கிட்டெல்லாம் வாங்கிட்டு வருவாரு, பிள்ளைய பார்க்க யார் வருவார், தேவன் வருவார்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே அவருடைய வருகை, எப்படி வருகையை பற்றி பேசுகிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, தாம் சொல்லியிருந்தபடி சாராய் பேரில் கடாய்ச்சமானார். எல்லாம் சொல்லுங்க, கடாய்ச்சமானார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடாய்ச்சமாகினார். வசனம் சொல்லுது, சாரால விசிட் பண்ணார்னு அர்த்தம், நான் வருவேன்னா நான் எதை சொன்னனோ அது உன் வாழ்க்கையில நடக்கும், அது பேர் தான் வருகை. ஹல்லேலூயா. நான் வருவேன்னா என்ன அர்த்தம், உன் வாழ்க்கையில என்ன தேவையோ அதை என் வார்த்தை உனக்கு என்ன வரும், கொண்டு வரும். உன் வார்த்தையில விடுதலை வரும், உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும், உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும்னு சொன்னா நிச்சயமாய் வரும். பிரியமானவர், நிச்சயம் நடக்கும். ஆபிரகாம் சொல்றாரு, சொன்னோடனே நான் வருவேன்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் தாம் சொல்லியிருந்த பெரிய சாராயின் பேர்ல கடைச்சமானார், கத்த தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாரால் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இங்க எங்க வந்தார், ஒரு உற்பவ காலத்திலே நான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்க வசனம் சொல்லுது, ஒரு குறித்த காலத்திலே, தேவன் குறித்த இந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் வருவன் சொன்னா, உங்க வீட்டுக்கு பேகை தூக்கிட்டு வர்றது பேர் இல்லை, அவர் என்ன சொன்னாரோ அது உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும்னு அர்த்தம், அது நிச்சயம் நடக்கும்னு அர்த்தம். நான் திரும்ப வருவேன், ஐ வில் விசிட் அப்படின்னா ஈசாக்கு வருவான் அர்த்தம், ஈசாக்கு உங்க வாழ்க்கையில உண்டாவான் அர்த்தம். பகல் உங்களுக்கு நல்ல ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, அவர் வருவன் சொன்னா ஈசாக்க எதிர்பாருங்கன்னு அர்த்தம். எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ஈசாக்கு உங்களுக்கு, எதெல்லாம் வாக்கு தத்தமாக உரைத்தாரோ அவைகளெல்லாம் உங்க வாழ்க்கையில ஈசாக்கு. நீங்கள் ஈசாக்கை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் கடாய்ச்சமாகிறார், நீங்க ஈசாக்கை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் உங்களை சந்திக்கிறாருங்க. ஹல்லேலூயா, உங்களை சந்திக்கிறார். இது ஒரு அர்த்தம், வருவேன்னா நம்ம இதோ சீக்கிரமாக வருகிறேன்னா நீங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு, வானமும் பூமியும் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனா. அப்ப அவர் வருவார்னா என்ன அர்த்தம், புதிய ஏற்பாட்டுலயும் ஒண்ணுதான், பழைய ஏற்பாட்டுலயும் ஒண்ணுதான். வருவார்னா ஏதோ வந்து நின்று நம்மளை கூட்டு போறவர் இல்லை, அவர் வருவார்னா உங்களை சந்திக்க, உங்களை முன்னேற்றத்தை கொண்டு வர, உங்க வாழ்க்கையில உங்க நீங்க சிக்கி கொண்டு இருக்கிற பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்க, உங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, மாறனாதான்னு சொல்லுங்க, மாறனாதா, மாறனாதானா ஊரை விட்டு காலி பண்றது அந்த அர்த்தம் கிடையாது, மாறனாதானா சீக்கிரம் உங்க வாழ்க்கையில அவர் சந்திக்கிறார் அர்த்தம், சீக்கிரம் அவர் வருகையை ஆயத்தமா இருக்கிற எல்லாரும், ஓ என் குடும்பத்துக்கு வருவார், என் தரித்திரத்துல வந்து நின்று என்னை இருக்கிற சிக்கல் இருந்து என்னை தூக்கி எனக்கு ஒரு ரிலீஸ கொடுப்பார், எனக்கு விடுதலை கொடுப்பார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்களேன். விடுதலை உண்டு எல்லாம் சொல்லுங்க, விடுதலை உண்டு, முன்னேற்றம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, நிச்சயம் நடக்கும். இப்ப புரிஞ்சிருச்சா, வருவார்னா என்ன அர்த்தம், அவர் சொன்னதை
நிறைவேற்றுவார் அர்த்தம். இங்க பாருங்க, இதை நீங்க இங்கிலீஷ்ல தான் வாசிச்சா ரொம்ப அர்த்தம் உள்ளதா இருக்கும். அடுத்த வருவான்னு சொன்னது யார் தெரியுமா? ரூத். நகோமி சொல்றா. ரூத் புத்தகம் எடுத்து வாசிச்சு பாருங்க, 4வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. ரூத் 1:6. சூப்பர் எனர்ஜியில வாசிங்க பார்க்கலாம், எல்லாம் சவுண்டா சூப்பர் சவுண்டா வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இங்க என்ன நடக்குது? இங்க ஒரு பெரிய பஞ்சம் இருக்கு, இதுவரை அனுபவித்திராத ஒரு பஞ்ச காலம் அது. அந்த பஞ்ச காலத்திலிருந்து ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இவளுடைய கணவர் இறந்துட்டா, ரெண்டு பிள்ளை மக்களோன் கிளியோன் ரெண்டும் எல்லாம் ஆள் காலி. இப்ப தனியா இருக்கிறா, கூட ஒரு மருமக இருக்கிறா. ஆனா கேள்விப்படுகிறா, என்ன கேள்விப்படுகிறா? தேவன் அவர்களை சந்தித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இத நம்ம டேர்ம்ஸ பார்த்தா, இப்ப நான் அருளன் சாயங்காலம் நம்ம அந்த டீ கடையில மீட் பண்ணுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம சந்திப்போம்னு அர்த்தம். அப்படின்னு அருளன எதை புரிஞ்சுக்கிறாரு? சாயங்காலம் 4 மணிக்கு டீ கடையில நான் டீ குடிக்க வரேன், நீங்களும் டீ குடிக்க வரீங்க, அங்க ஒரு மீட்டிங் உண்டாகுது. ஆனா இங்க விசிட், அந்த விசிட் கிடையாது. அவர்களை சந்தித்தார்னா டீ குடிக்கிற வர்றது பத்தி நீங்க நினைக்க கூடாது. அவர்களை சந்தித்தார்னா அவங்களுக்கு இருந்த பஞ்சத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதித்தார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பஞ்சம் உங்களுடைய பங்கு அல்ல. பஞ்ச நாட்களிலும் உங்கள் ஆத்மாவை திருப்தி ஆக்கி, உங்கள் எலும்பை நினதமுள்ளதாக்கி, நன்மையினால் உங்கள் வாழ்க்கை திருப்தி ஆக்குற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. பஞ்சங்கிறது உலகத்திலே இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள்ல பஞ்சம் இருக்கவே இருக்காது. ஆனா உலகமே எதை எதிர்பார்த்து கொண்டிருக்குன்னா, உலகம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்குது? பஞ்ச காலம் வரப்போகுது. சேர்த்து வைங்க, ஓசோன்ல பெரிய ஓட்டை விழுந்துருச்சு, காத்து மண்டலம் நின்றுச்சு, தண்ணி இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்காது. ஆனா வசனம் சொல்லுது, இதையும் சொல்ல வேண்டியது, மாரநாதா மாரநாதான்னு இயேசு சீக்கிரம் வருகிறார். இயேசு சீக்கிரம் வருகிறான். ஏங்க இயேசு சீக்கிரம் வருகிறதே எதுக்குன்னா, பஞ்ச காலத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்குதான். ஹல்லேலூயா. நல்ல ஒரு சூப்பர் ஹைஃபையா கொடுங்க. இந்த நாள்ல இருந்து பஞ்சத்தை உங்க குடும்பத்துல கேள்விப்படவே கூடாது. ஆமென். கேள்விப்படவே கூடாது. She heard that the Lord visited his people. அந்த ஜனங்களை அவர் சந்திச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டு நவோமி ஊருக்கு திரும்புகிறார். இன்னொரு இது போதாதுன்னு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எரேமியா 29:10 வாசிங்க. நான் உங்களை சந்தித்து. இங்க 70 வருஷம் பெரிய ஒரு சிறையிருப்புல இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க இருக்கிற சிறையிருப்புல நான் வந்து மீட் பண்றேன் உங்களை. அப்படின்னா பிசிக்கலா வந்து சாவியை கொண்டு வரான்னு அர்த்தம், கீயை கொண்டு வருகிறார்னு அர்த்தம். எந்த சிறை நீ அடைச்சிருக்கோ அந்த சிறையின் திறவு கூட அவர் கொண்டு வந்து, நான் வந்து உங்களை சந்திப்பேன், சந்திச்சு உங்களுடைய சிறையிருப்பு மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டத்தை அவர் அறிக்கை பண்றார். என்ன திட்டம் பண்றாரு? அவர் சொல்றாரு பாருங்க, இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்களுக்கு மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மேல தேவன் சொன்ன எல்லா நல்வார்த்தையும் நிறைவேற்றுகிறார். என் மேல சொன்ன எல்லா நல்வார்த்தையும் நிறைவேற்றுகிறார். உங்க குடும்பத்து மேல சொல்ல எல்லா நல்வார்த்தையும் நிறைவேற்றுகிறார். அவர் சந்திக்கிறார்னா, He is visiting you. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் உங்களுக்காய் சொன்ன, அவர் உங்க குடும்பத்திற்காய் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனத்தையும் எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேற்றும்படி வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிக்கும்படிக்கு வந்து நிற்கிறார். இதெல்லாம் ஒரே அர்த்தம். இதெல்லாம் ஏன் இவ்வளவு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அப்படின்னா, அவர் சந்திப்ப நீங்க எதிர்பாருங்கன்னு அர்த்தம். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துருங்கன்னு அர்த்தம். எப்ப சந்திக்கிறான்னு தெரியாது, ஆனா விசிட்டேஷன் உண்டாகிறது. விசிட்டேஷன் உண்டாகுது. இதோ சீக்கிரம் வருகிறேன், சீக்கிரம் வருகிறார். உற்பவ காலத்திட்டத்துல வந்து உங்களை சந்திக்கிறார். உற்பவ காலத்திட்டம்னா பிரெக்னன்சி டைம், 10 மாசம் வச்சிருக்காருன்னா அதான் உற்பவ காலத்திட்டம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கும் உற்பவ காலங்கள் இருக்கிறது, பிரெக்னன்சி டைம் இருக்குது. சில பேருக்கு அன்னைக்கே பிள்ளை பிறக்குது, சில பேருக்கு 10 மாசம் கழிச்சு பிள்ளை பிறக்குது. வசனம் சொல்லுது, ஒரு நாள்ல ஒரு தேசம் பிறக்குமோ, ஆனா பிறக்கும் அப்படின்னு வாக்கு தத்துவம் உண்டாயிருக்கிறது.
ஒரே நாளில் ஒரு தேசம் பிறக்கும். பக்கம் பார்த்து சொல்லுங்க, ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு பிள்ளை வரும். ஒரே நாளில் உங்களை சந்திக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து அவரை சந்திக்கிறார். The Lord will visit. அப்படின்னா அவரை சந்தித்து மீட் எடுக்கிறார். மோசே சொல்றான், 3:8 வாசி பாருங்க, யாத்திரா 3:8, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்குவோம், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. நான் இறங்கிட்டேன் அப்படிங்கிறார். இங்கே நான் இருக்கிறேன். நான் வந்து இறங்கிட்டேன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இன்னுமே சிறையிருப்புல இருக்க மாட்டீங்க, இன்னும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்க போவீங்கன்னு அர்த்தம். பக்கத்துல உங்க ஒரு ஹைஃபை கொடுத்துட்டு சொல்லுங்க, ஒரு ஹைஃபை கொடுத்துட்டு சொல்லுங்க, அவர் இறங்கி இருக்கிறார் உங்களுக்காக. அவர் இறங்கி இருக்காரு சொல்லுவாங்கல்ல, சிங்கம் களத்துல இறங்கியிருக்கு. யார சொல்லுவாங்க, சிங்கம் களத்துல இறங்கியிருக்கு. நல்ல ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்காக யூத ராஜசிங்கம் களத்துல இறங்கி ரெடி. அன்னைக்கு கூக்குரல கேக்குது. உங்க நைட்டு பில்லோலாம் நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேர் தலகாணி பகல்ல பார்த்தா அப்படியே ஈரமாகவே இருக்கு. அநேக தலகாணிகள் ஈரமாக இருக்கு. அந்த ஈரமானது தான் இனிமே ஈரமாகாது. உங்களுக்காக அவர் இறங்கி இருக்கிறார் பெரிய மனவர்கள். ஹல்லேலூயா. அப்ப விசிட்னா என்ன அர்த்தம், உங்களை சந்திக்கிறார்ன்னு என்ன அர்த்தம்னா, என்னை விடுதலை ஆக்குகிறார், என்னை முன்னேற்றுகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார், அவர்களை முன்னேற்ற பாதையில் நடத்துகிறார். 400 வருஷம் சுத்தி சுத்தி வந்த சைக்கிள்ல இருந்து ஒரே நாளில் அவர்களை விடுதலை ஆக்கி பொன்னும் வெள்ளியும் பொருட்களோடு அவர்களை புறப்பட பண்ணினாராம். உங்களை முன்னேற்றுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையில இதுவரை இல்லாத அப்படியே விசுவாசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சப்போஸ் விசுவாசிக்க முடியலன்னா அறிக்கை பண்ணிருங்க, அதை அப்படியே சொல்லிருங்க. விசுவாசிக்க முடியல ஆனா நான் இதை நான் பேசுகிறேன்னு சொல்லிருங்க. இதுவரை இல்லாத அளவு இருக்கு என் வாழ்க்கையில. ஒரு பெரிய ரிலீஸ் உண்டாகட்டும், ஒரு பண பெட்டி ரிலீஸ் உண்டாகட்டும், ஒரு ஐஸ்வர்யத்தின் ரிலீஸ் உண்டாகட்டும். இதுவரை இல்லாத அளவுல ஒரு முன்னேற்றம் இந்த நாள்ல இருந்து உண்டாகட்டும். இதுவரை இல்லாத அளவில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே எங்க ஜனங்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ, இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள், இது தள்ளாடும் நாட்கள், இது கோணல்கள் யாவும் நேராக மாறிடும் நாட்கள், இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும் நாட்கள். ஓஹோ, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு உங்களை போக பண்ணுவார். இதே தீர்க்க தரிசனம் இன்னைக்கு இன்னொரு ரிப்பீட், இதே தீர்க்க தரிசனம் இன்னைக்கு ரிப்பீட் ஆகுது. பக்கத்தில் பார்த்து நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. இப்ப நீங்க இதை சொல்லும் போதே இங்க பாருங்க, சும்மா சொல்லக்கூடாது. இதை சொல்லும் போகதே இந்த நாளே தேவன் அவர்களை சந்திப்பாருங்கிற பெரிய விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளிலே அவர்களை சந்திப்பார், இந்த நாளில் அவர்களை சந்திப்பார். நல்ல ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க,
இந்த நாள் உங்களை சந்தித்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் எதையெல்லாம் ஆணையிட்டாரோ அந்த ஆணையிட்ட தேசத்துக்கு தேவன் உங்களை கொண்டு போவார். ஆணையிட்ட நிலைக்கு உங்களை கொண்டு போவார். ஆணையிட்ட தேசனா இஸ்ரேவேலுக்கு கொண்டு போவார் நினைக்க கூடாது. ஆணையிட்ட தேசனா இன்னும் இருந்து நம்ம ஊரை விட்டு காலி பண்ணிடுவார் நினைக்கும். ஆணையிட்ட தேசம்னா ஆணையிட்ட ஆசீர்வாதம். ஆணையிட்ட தேசம்னா எதெல்லாம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொன்னாரோ அந்த தேசத்தை இந்த தேசமாய் தேவன் மாற்றி உங்க குடும்பத்திற்கு தேவன் எதெல்லாம் நல்வார்த்தைகளை சொன்னாரோ அந்த நல்வார்த்தைகளை நிறைவேற்றும் நேரம் அவர் உங்களை சந்தித்து இந்த நாளே சந்திப்பாராக. இந்த நாளை சந்திப்பார். இதனால உங்களை சந்திப்பார். நான் சொல்றான், யோசேப்பு சொல்றான், சகோதரன் பார்த்து சொல்றான், இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு தெரியாத ஒரு ராஜா வந்து ஆபிரகாமுக்கு ஆணையிட்டபடி தேவன் தன்னுடைய ஜனத்தை பழுக பெருக பண்ணுவார். ஆனால் ஒரு பெரிய சிறை இருப்பு உண்டாகும். இந்த தேசத்தில் ஒரு பெரிய சிறை இருப்பு உண்டாகும் இந்த தேசத்தை விட்டு. ஆனால் நம்ம நிச்சயமாய் போவோம்னு அவனுடைய ஆவியில் ஒரு இன்ட்யூஷன் வருது. அவனுடைய ஆவியில் ஒரு வெளிப்பாடு வருகிறது. ஏன்னா வாக்கு தத்துவம் அவனுக்கு வெளிப்பாடை கொடுக்கும். அவங்க அப்பா அவங்க தாத்தா பூட்டனுக்கு எதெல்லாம் வாக்கு தத்துவம் கொடுத்தாரோ அதெல்லாம் இவனுக்கு வெளிப்பாடாக மாறி. ஆனால் இந்த நிலையிலே நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் பழுகி பெருகி காணாம் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்கள் போவீங்க. நீங்கள் போகும்போது நான் இருக்க மாட்டேன். ஆனால் என் எலும்பு இருக்கும். அந்த எலும்பை உங்களோடு நீங்கள் கொண்டு போங்க. அந்த சந்திப்பை நீங்கள் பெறும்போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. என் எலும்பு அந்த சந்திப்பை உணரும். என் எலும்பு அந்த தேவனுடைய விசிட்டை உணரும். என்னை நீங்க புதைச்சிருவீங்க. என்னை நீங்க புதைச்சிருவீங்க. ஆனா என் எலும்புக்கு அந்த சந்திப்பை உணர முடியும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. உங்களோட அதிகமா உங்க எலும்புக்கு தெரியும் சொல்லுங்க. சொல்லுங்க உங்களோட அதிகமா உங்க எலும்புக்கு தெரியும். உங்களோட அதிகமா உங்க எலும்புக்கு தெரியும். நீங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்களோ இல்லையோ உங்க எலும்பு எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எலும்பு எனக்கு என்ன பண்ணுவோம் ரெஸ்பாண்ட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எலும்பு ரெஸ்பாண்ட் பண்ணும். செங்கடலில் ஆண்டவர் பெரிய வழியை உண்டாக்குவார். அன்னைக்கு என் எலும்பு கழி கூறும். நான் இருக்க மாட்டேன் அதை பார்க்கறது நினைக்காதீங்க. நான் இருப்பேன் உங்களோடு. ஏன்னா என் எலும்பை நீங்கள் சுமந்து கொண்டு போகும்போது என் எலும்பு தேவனுடைய சந்திப்பை உணரும். எவ்வளோ விசுவாசம் இருந்தா எவ்வளவு விசுவாசம் இருந்தா அவன் சொல்லுவான் என் எலும்பு அந்த சந்திப்பை உணரும் அப்படிங்கிறான். இந்த சித்த ஞானங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு பெரிய ஞானி எனக்கு தெரியும். விருதுநகரில் இருக்கார் அந்த அண்ணன். அந்த அண்ணன்ட்ட கால் பண்ணேன். அந்த அண்ணன் கால் பண்ணி அண்ணன் பழைய புராணங்கள்லாம் எலும்பை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு என் பைபிளில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது அதை புராணங்களில் இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்கிட்ட கேட்டேன். அவர் கதை கதையாக சொல்கிறார் 7 சக்ராஸ். முக்கியமாக அந்த 7 சக்கரமும் இயங்கும் விதம் எங்கேருந்து தொடங்குதுன்னா ஸ்பைன்லேருந்து தொடங்குதான். நம்முடைய ஸ்பைன் எல்லாம் சொல்லுங்கள் ஸ்பைன். இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்பைனல் கார்டில் அவங்க நம்புகிறாங்க வாழ்க்கையே எங்கேருந்து இயங்குதுன்னா இந்த ஸ்பைன் கார்டு. ஸ்பைனல் வந்து எதோட கனெக்ட்னா மூளையோடு கனெக்டட். இந்த ஸ்பைனில் என்ன நடக்குதுன்னா மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் அந்த நியூரான் இருக்கு இல்லையா அந்த நியூரான் எல்லாம் ஸ்பைன் வழியாக போகும்போது டீப்பில் போய் இந்த முதுகு தண்டத்தில் தேங்க்யூண்ணா முதுகு தண்டத்தில் மெமரி இருக்குமா ஸ்பைனல் மெமரின்னு சொல்கிறாங்க. நியூரான்ஸ் மெமரி டாக்டர்ஸ்லாம் இதை இப்போ தான் ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நியூரான் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயினில் இருக்கிற சேமிக்க முடியாத காரியங்களை ஆழமான காரியங்களெல்லாம் எங்கே கொண்டு போதான் நேராக ஸ்பைனில் போய் எலும்பில் போய் ஸ்டோர் ஆகுதுங்க. அந்த மெமரி எலும்பில் ஒரு சிப் இருக்குது அந்த எலும்பில் போய் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டோர் ஆகுது. இந்த 7 சக்கரங்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த 7 சக்கரமும் புராண கதைகள் புராணத்தில் சித்த புராணங்களில் இந்த 7 சக்கரத்துலேருந்து இயங்குகிறது வாழ்க்கையே இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் மந்திரவாதிகள்லாம் அவங்களுடைய மந்திரம் அவங்களுடைய தந்திரம் இதெல்லாத்தையும் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவங்க ஸ்பைனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அவங்க ஸ்பைனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மந்திரம் அதிலே அப்படியே ஸ்டோர் பண்ணி நிறைய மெமரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாந்திரிகத்திற்கும் எலும்பு கூட்டத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா சாமியாரெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பார் எலும்பு கூட்ட வச்சு
ஓதிட்டு இருப்பார். ஏன்னா எலும்புல மெமரிஸ் இருக்கு. நீங்க இறந்தாலும் உங்களுடைய ஸ்பிரிட் மெமரி எதுல இருக்கு? எலும்புல இருக்கு. டயனசர், டயனசர்னு ஒன்னு இருக்குன்னு கண்டுபிடிச்சது எப்படி? அதோட எலும்பு, அந்த எலும்பை வச்சுதான் டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளோ முன்னேற்றம் வந்துருச்சு இன்னைக்கு. அவர் சொல்றாரு, அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த மந்திரவாதிகள்லாம் இறந்துருவாங்களாம். அந்த மந்திரவாதிகள் இறந்த உடனே அந்த சிஷியர்கள், அவருடைய மந்திரவாதியுடைய சிஷியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் போய் அந்த மந்திரவாதியுடைய எலும்பை கலெக்ட் பண்ணிடுவாங்க, அந்த ஸ்பைனை கலெக்ட் பண்ணிடுவாங்களாம். இந்த மந்திரவாதி கையில் ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பார் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் மந்திரவாதிகள்லாம் கையில் என்ன வச்சுருப்பான்? குச்சி. அது என்ன தெரியுமா? அவருடைய டீச்சருடைய எலும், ஸ்பைன். நம்ம என்ன நினச்சிருக்கோம், ஏதோ கம்பு குச்சியை முள்ளு குச்சியை தூக்கி வச்சுருக்கான்னு. அதை வச்சுருக்கான், ஏன்னா அதில் மெமரி இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தான் தெரியுமா? இதெல்லாம் வேதத்திலேருந்து தான் எடுத்தான். இதெல்லாம் யோசேப்புல இருந்து தான் எடுத்தான். யோசேப்பு சொல்கிறான், ஓ நீ நான் செத்துருவன் மாத்திரம் நினைக்காத, நீ கொண்டு போகும்போது என் எலும்பு அதோடு இருக்கும். ஏன் என் எலும்பு அதை உணரும். மை போன்ஸ் வில் ஃபீல் த விசிட்டேஷன் ஆஃப் காட். ஆண்டவுடைய சந்திப்பை என் எலும்பு உணரும். பக்கத்தில் கை கொடுத்துருங்க, என் எலும்பு உணருது இப்போ. ஐ கேன் ஃபீல் இன் மை போன்ஸ், ஐ கேன் ஃபீல் இன் மை போன்ஸ். நீங்கள் உணர்றீங்களோ இல்லையோ, உங்கள் எலும்பு நான் சொல்கிறதை உணரணும். அதுக்காக நான் கத்திர சோதரிக்கிறேன். இவன் எலும்பு கூட்டு எங்கேருந்துனே தெரியாது. ஒரு பெட்டியில் போட்டு வச்சுட்டாங்க. 400 வருஷம் அடிமைத்தனம். மோசே, இது சபாட் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அது இந்த தோராவெல்லாம் இன்டர்பிரட் பண்ணுறாங்க. ரபீஸ், ஒரு ரபி எழுதுகிறாரு. என்ன எழுதுறா தெரியுமா? இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சொன்ன கதையை இப்போ புதுசாக கேட்குற மாதிரி நீங்கள் கேட்பீங்க பாருங்கள். உங்கள் போன் மெமரியிலே அது இன்னும் நீங்கள் என்ன பண்ணுங்கள். பாஸ்டருக்கு இருக்கிற அட்வான்டேஜும் அதுதான். ஒரு வருஷம் அடித்த பிரசங்க தான் அடுத்த வருஷம் அப்படி சொல்லி வந்துங்க. பாஸ்டர் நீ புதுசாக இருந்தது பாஸ்டர், இதுவரை நான் கேட்கையோ 3-4 வருஷமாக இதை தான் பேசிகிட்டு இருக்கேன். போன வாரம் இவ்வளோ கதையும் பேசியிருக்கேன். சீதைக்கு ராம சித்தப்பாவனை எளியே சார் யாருன்னு கேட்டால் எளியே சார் சார் ஆளுக்கு அண்ணனா. எளியே சார் எதுக்கியா போனார்னா, ரெபேக்கால கல்யாணம் முடிக்க போனார். யோசேப்பு அவங்களுடைய சகோதரர்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் எகிப்தை விட்டு கடந்து போவீங்க, நீங்கள் இதே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருக்க மாட்டீங்க, ஆண்டவர் உங்களை சந்திப்பார். உங்களை சந்திக்கும் போது நீங்கள் விடுதலை ஆகி நீங்கள் பெருங்கூட்டமாக இந்த இடத்த விட்டு கடந்து போவீங்க அப்படின்னு சொன்னதை அஷேரனுடைய குமாரதி கேட்டுட்டு இவ வந்து மோசேட்ட சொல்லிட்டாலாம். மோசேட்ட சொன்னோன்னே போகிற நாள் வந்துருச்சு, சமீபம் ஆயிடுச்சு. எகிப்தை விட்டு இவங்க என்ன பண்ணணும்? கடந்து போகணும். யோசேப்பு என்ன சொல்லியிருக்கான்? நீங்கள் போகும்போது என் எலும்பை என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாதுன்னு. இப்போ எலும்பு எங்கே இருக்கு? எகிப்தியர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேலர்களோட இந்த எலும்பில் பவர் இருக்குன்னு தெரியும். ஏன்னா எகிப்தினுடைய மந்திரவாதியெல்லாம் சொல்லிட்டான், யோசேப்பு நம்ம தேசத்தில் இருக்கிறவரை அவன் உயிரோடு இருந்தாலும் என்ன, செத்துருந்தா என்ன, அவன் எலும்பை மாத்திரம் நம்ம மம்மியாக்கி வச்சுட்டா, யோசேப்பு இருந்த நாட்களில் எவ்வளவு செழிப்பு எகிப்துக்கு இருந்ததோ அது அவ்வளவு நாளும் யோசேப்புடைய எலும்பு இருக்கிற நாள் முழுவதும் எகிப்துக்கு செழிப்பு உண்டாகும்னு எகிப்தினுடைய மந்திரவாதிகள் எல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே யோசேப்புடைய எலும்பை என்ன பண்ணிட்டாங்க எகிப்தியர்கள், கடத்தி கொண்டு வந்து நைல் நதியில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இது மோசே போய் தேடியிருக்கான், எங்கே வச்சான்னு சொன்னவங்க அந்த இடத்துல யோசேப்புடைய எலும்பு இல்லை. இப்போ மோசேக்குள்ளே ஒரு வெளிப்பாடு வருகிறது, எலும்புக்கு ஜீவன் உண்டு, எலும்பு நான் நான் பேசுகிறத எலும்பு கேட்க முடியும் அப்படின்ட்டு நைல் நதி ஓரத்தில் போய் மோசே நின்று சொன்னானா, யோசேப்பே தேவன் சந்திக்கிற காலம் வந்துருச்சு, நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, எலும்பு அப்படின்னு சொன்னோன்னே எலும்பு யோசேப்பு வச்சிருந்த பெட்டி நைல் நதியிலிருந்து மூழ்கி கிடந்த பெட்டி மேலே வந்துச்சாங்க. ஆயிரக்கணக்கில் சவ பெட்டி இருந்துச்சான், ஆனால் யோசேப்பு பெட்டி மட்டும் அப்படியே மேலே தூக்குச்சான். தூக்கூடாதான் எலும்பு, யோசேப்புடைய எலும்புன்னு எழுப்பி தேவனுடைய பெட்டியை சுமந்த மாதிரி எதையும் சுமந்துட்டு வராங்க. யோசேப்புடைய எலும்பை சுமந்துட்டு வராங்க. ஏன்னா மெம்மரி எதில் இருக்குன்னா, ஸ்பிரிட் மெம்மரி போன்ஸில் போய் ஸ்டோர் ஆகும், ஸ்டோர் ஆகும். எலிசா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. எலிசா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 1 இயர் ஆயிடுச்சு. எலிசாவை புதைச்சிட்டாங்க, எலிசாவை புதைச்சிட்டாங்க. இப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்குது.
மோவாபியர்கள் நினைக்கிறேன் தேசத்தை சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்த உடனே இப்ப என்ன பண்ணிட்டான், அந்த பெட்டிய இன்னொருத்தன் செத்து போயிட்டான், அந்த செத்து போனவனை சுமந்துட்டு அப்படியே வந்திருக்காங்க. ஐயோ தேசத்துல மோவாபிய தண்டு தேசத்துல இருக்குன்னு பார்த்த உடனே டப்புன்னு பெட்டிய இவங்க செத்து போனான் பாத்தீங்களா, அந்த செத்தவனை தூக்கி இடத்துல போட்டாங்க. அவங்க போட்ட இடத்துல பார்த்தா எலிசாவுடைய எலும்பு இருக்கு. எலிசாவுடைய எலும்ப தெரியாம போட்டுட்டாங்க, போட்டவன் எலும்பி வந்துட்டான். வீட்டுல எல்லாம் கொட்டு அடிச்சுட்டு இருக்கான் துக்கத்துல, வீட்டுல எல்லாம் கொட்டு அடிச்சுட்டு இருக்கான். கொட்டு அடிச்சுட்டு மாமியார் நினைச்சிருப்பாங்க, மருமகன் நினைச்சிருப்பாங்க, எல்லாம் ஐயோ இதோட போய் முடிஞ்சாண்டா அப்படின்னு நினைச்சா இவன் நம்மால் என்ன பண்ணிட்டு இருக்கான், செத்து ஏ உன்னைய தூக்கி செத்து தானையா தூக்கிட்டு போனாங்க, இப்ப எங்கே வர என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்னைய தூக்கி போட்டதுலாம் எனக்கு தெரியாது, ஆனா திடீர்னு நான் எலும்பி பார்த்தேன் என் பக்கம் ஒரு எலும்பு கூட இருந்துச்சு. அது யார் எலும்பு, யார் எலும்பு, எலிசாவுடைய தீர்க்க தரிசியுடைய எலும்புக்குள்ள செத்தும் ஒரு வருஷத்துக்கு மெமரி இருக்கு. தேவனுடைய ஜீவன் அவ்வளோ பவர், அவ்வளோ பவர்னா அந்த எலும்புக்குள்ள போய் எல்லா மெமரியும் உங்களுக்கு வைப்பாருங்க. ஹல்லேலூயா, எல்லா ஜீவனும் எலும்பு, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க உங்க எலும்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் கிறிஸ்துவின் ஒரு எலும்பை கூட நொறுக்க முடிய, பஸ்கா எலும்பு நொறுக்க கூடாதுன்னு, பஸ்கா ஆட்டுக்குண்டிய எலும்பு நொறுக்க கூடாதுன்னு கிறிஸ்துடைய எந்த எலும்பு நொறுக்கப்படலை. இப்போ ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, எரேமியா, எரேமியா 20:9 வாசிங்க. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாப பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். எரேமியா சொல்கிறான், அட போங்கப்பா தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம் நான் ஒன்றுமே என்ன பண்ணவே மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன், இன்னும் கர்த்தருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன்னு முடிவெடுக்கிறான். ஏன்னா அங்கப்பட்ட சூழல் அவ்வளோ நெகட்டிவாக இருக்குது, இவன் சொல்கிறது எல்லாத்துக்கும் அவன் எதிர்மறையாக நடந்துகிட்ருக்கு. இப்போ இவன் வேறு, நான் எதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும், என் அழைப்பு இது இல்லை, தே நான் சின்ன பிள்ளை, நான் அது இல்லை, நான் செய்யலை, நான் இப்படி பண்ண மாட்டேன், நிறைய காரணங்கள் சொல்கிறான். இப்போ புலம்புறான், நான் இனி தேவனுடைய நாமத்தை என்ன பண்ண மாட்டேன், பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், இனி வார்த்தையை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனாலும் எல்லாம் சொல்லுங்கள், ஆனாலும் நல்ல சத்தமாக சொல்லுங்கள், ஆனாலும் பக்கத்தில் பாசுங்க, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல இருக்கிறது. என்ன சொல்லுங்க, அவருடைய வார்த்தை என் எலும்பிலே எரிகிற அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல இருக்கிறது. நல்ல சத்தமா ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினி. நான் பேச மாட்டேன்னு தான் நினச்சேன், ஆனால் அவர் வார்த்தை என் எலும்பில் அக்கினி அடைப்பட்டு எரிகிறது மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. நான் நம்பக்கூடாதுன்னு நான் நினச்சேன், ஆனால் அவர் எனக்கு சொன்ன வார்த்தை என் எலும்பில் அக்கினி எரிகிறது போல் இருக்கிறது. அவர் பேசுறதெல்லாம் என்னால் நம்ப முடியலை, என் இருதயத்துக்கு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியலை, என் ஆவில அதெல்லாம் உணர முடியலை, ஆனால் என் எலும்புகளுக்கு தெரியும் அவர் பேசின வார்த்தை எனக்குள்ளே அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் எரிகிறது. நான் இன்னைக்கு சொல்றதும் உங்களுக்கு நம்ப முடியாமல் இருக்கலாம், நான் சொல்ற வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு நம்ப முடியாமல் இருக்கலாம், இதெல்லாம் உங்கள் தலைக்கு மேலே போகலாம், ஆனால் உங்கள் எலும்புக்கு அது தெரியும், உங்கள் எலும்புகளிலே கர்த்தருடைய வார்த்தை எரிகிற அக்கினியை போல அடைப்பட்டு இருக்கிறது. பக்கம் பார்த்து சொல்லுங்க, என் எலும்புக்குள்ள தேவனுடைய வார்த்தை எரிகிற அக்கினி அடைப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சிடி பேர்னிங் அப்படிம்பாங்க பார்த்துருக்கீங்களா, நேற்று புது வெளிப்பாடு வந்துச்சு அப்போ தான் தெரிஞ்சது. சிடி பேர்னிங் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க? சிடி பேர்னிங்னா என்ன அர்த்தம், சிடியில் ரைட் பண்ணுங்க எழுதுங்கன்னு அர்த்தம். பேர்ன் யோர் சிடி அப்படின்னா சிடியில் அந்த பாட்டை எழுதுங்கப்பா அப்படின்னு அர்த்தம். நோட்டில் எழுதுகிற மாதிரி சிடியில் எழுதுறது பேர் என்னது, பேர்னிங். எலும்புகளுக்கு பேர் என்னது, எலும்புகளிலே கத்துடைய வார்த்தை பேர்ன் எரிகிற அக்கினி போல அடைப்பட்டு இருக்கிறேன்னா உங்கள் எலும்புகளுக்குள்ளே கத்துடைய வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். உங்களால் நம்ப முடியலை, உங்களால் விசுவாசிக்க முடியலைன்னா பரவாயில்லைங்க, உங்கள் எலும்புக்கு தெரியும் தேவன் என்னை சந்திப்பார், தேவன் என்னை முன்னேற்றுவார், தேவன் எனக்காய் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் தரையில் விழாது, எல்லாம் நிறைவேறும், எலும்புகள் எல்லாம் உருவாகும்,
தசைகள் உண்டாகும், புதிய ஜீவன் உண்டாகும், புதிய மாற்றம் என் வாழ்க்கையில உண்டாகும், என் குடும்பத்துல புதியது பிறக்கும். என்னால நம்ப முடியாதா? பரவாயில்ல, என் குடும்பத்துல தேவன் சந்திக்கும் போது ஓ முன்னேறுவோம் நாங்கள், கண்டிப்பா ஆசீர்வாதம் உண்டாகும். இதனாலதான் சொல்றாரு, எலும்ப பார்த்து பேசு. Speak to the bones. எசேக்கியேல பார்த்து சொல்றாரு, ஓ உனக்கு முன்னாடி என்னது பாக்குற மனுபுத்திரனே, அவன் சொல்றான், ஓ இந்த எலும்பு கூட தான் நான் பாக்குறேன், இந்த எலும்பெல்லாம் உயிரடையுமா எனக்கு தெரியாதுங்கிறான். அப்ப எலும்ப பார்த்து தீர்க்கதரிசியே நீ பேசு, அந்த எலும்புகளெல்லாம் உருவாகும், அந்த எலும்பு எலும்பும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நீ பேசுற சத்தத்தை அந்த எலும்பு கேட்கும். பக்கம் சொல்லுங்க ஆண்டவருடைய சத்தம் உங்க எலும்புக்கு தெரியும். நான் டிப்ரெஷனா இருந்தேன், ஆனா ஏதோ எனக்குள்ள ஒரு ஹோப் இருந்துச்சுன்னு சொல்றவங்க எதுவும் இதை நினைச்சா டிப்ரெஷனா இருந்தேன், இதை நினைச்ச சாத்தியமே இல்லாம தான் தெரியுது. ஆனா எங்கேயோ ஒரு மூளையில ஒரு பல்பு எரியுது, இது சாத்தியம், இது நடக்கணும் இருக்கு பாத்தீங்க. அதான் உங்க எலும்பு மெமரி, அதான் உங்க எலும்புகளிலே கத்தர் எழுதின கத்தருடைய வார்த்தை அடைக்கப்பட்ட எரிகிற அக்கினியை அடைச்சு வச்சிருக்காங்க. இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள் இது கொண்டாடும் நாட்கள். இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள் இது தள்ளாடும் முழங்கால்கள் பொது வேலன் பெற்றுக் கொள்ளும் நாட்கள் இது கோணல்கள் யாவும் சேராக மாறிடும் நாட்கள் இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும் நாட்கள் பேசு சபையே பேசு பேசு சபையே பேசு பேசு சபையே பேசு பேசு சபையே பேசு. உரைக்கும் சத்தத்தை கேளுங்க, உங்களை தேவன் சந்திக்கிறார். உங்களை தேவன் சந்திக்கும் போது உங்க எலும்புகள் எல்லாம் உணரும், உங்களை விடுதலையாக்கும்படி, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு, உங்களை சுகமாக்கும்படிக்கு, உங்களை குணமாக்கும்படிக்கு, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உங்களை முன்னேற்றும்படிக்கு உங்க எலும்புகள் இந்த காலை வேளை நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள் இது தள்ளாடும் முழங்கால்கள் புது வேலன் பெற்றுக் கொள்ளும் நாட்கள் இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள் இது தள்ளாடும் முழங்கால்கள் புது வேலன் பெற்றுக் கொள்ளும் நாட்கள் இது கோணல்கள் யாவும் நேராக மாறிடும் நாட்கள் இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும். நான் இது பாடும் போதே உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோணல்கள் எல்லாம் நேராவதாக, இது பாடும் போதே உங்க வாழ்க்கையில் இருக்கிற கரடான பாதைகள் எல்லாம் செவ்வையாக எல்லாம் சமமாய் மாறட்டும். ஓ நாட்கள் இது கோணல்கள் யாவும் நேராக மாறிடும் நாட்கள் இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும் நாட்கள் இது கோணல்கள் யாவும் நேராக மாறிடும் நாட்கள் இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும் நாட்கள். ஓ பேசு சபையே பேசு பேசு சபையே பேசு சபையே பேசு பேசு சபையே பேசு.